ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவிங் கேம்ல வேற லெவலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல் சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு விதமான சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேமில் எப்படி ஆட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அண்டு இதோட பயங்கரமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஃப்ஐ ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வரவேற்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஃப்ஐ ஹவுஸ் எப்படி வரக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜிடிஎஃப்ஐ ஹவுஸ்ன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு லைட்டாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருப்பி கேம் குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பைக்கோ இல்லை காரோ எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வெஹிக்கல் ஏறிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வேகமாக போங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி நீங்கள் போகணும். ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி போகக்கூடாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ்லாம் நம்ம இந்த பைக்ஸ்லாம் நம்ம ரேம்ப் மேலே ஏற்றுறதுக்காக ஒரு இடம் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நேராக ஒரு ரேம்ப் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு வரும். ஸோ அந்த ரோடு மேலே நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு இப்படி ஒரு லைட்டாக இப்படி வந்துட்டு அப்புறமா நீங்கள் வெஹிக்கலை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் DON அதாவது டான்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரோன் கேமரா கிடச்சிரும். ஸோ இந்த அப்டேட்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் நம்மளால் சில காரணங்களால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ தான் நம்மளால் டைம் கிடச்சி இப்போ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் நான் இந்த ஜிடிஎஃப்ஐ ஹவுஸை பார்த்ததே இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிடிஎஃப்ஐ ஹவுஸை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், ரொம்பவே பயங்கரமாகவும் பெருசாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிக் சிட்டி வர வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் உங்களுக்கு ட்ராப்ரிக்கல் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சிட்டி லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பேக் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வெள்ளை இடமும் புதுசாக இடமும் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சிட்டி ரொம்ப பயங்கரமாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். ஸோ வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் DON அப்படின்னு போடணும். ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்மாக, நீங்கள் ஃபுல் ஃபார்மாக போடணுன்னா DRONE ட்ரோன் ஆன் அப்படின்னு நீங்கள் போடணும். அதை விட இது ஷார்ட் ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் சொன்னேன். ஸோ இப்படியே நீங்கள் ஒரு டனல் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம் கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டேடியம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேடியம் ரொம்பவே பெருசாகவும் அண்ட் இது செய்கிறது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த இதுவை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வீட்டு இந்த ரைட் சைடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும். ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேம்ப் கிடைக்கும். ஸோ இந்த ரேம்ப்லாம் நீங்கள் இந்த ரேம்போட எண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேம்போட எண்டிங் நம்மளோட பழைய வீட்டாண்ட இருக்கும். ஸோ அப்படியே இந்த ரேம்ப்னு இங்கே போட்டிருப்பாங்க இந்த கண்டெய்னர் பெட்டியில். ஸோ அதை தாண்டி ஒரு ரோடு போகும். ஸோ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் இன்னும் இவ்வளோலாம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா சுற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிட்டி கிடச்சிரும். ஸோ இது என்ன பேஸ் பண்ணி இந்த சிட்டியை உருவாக்கியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே August 15, அதாவது முன்னாள் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அன்னைக்கு நான் இந்த சிட்டி லிங்க்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ DONன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் வியூ வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சிட்டியை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாகை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ரோடு கிரியேட் ஆகும். ஸோ இது வழியாக அப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்தியான்ற ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு இது ஸ்டார்ட் ஆகும் ஆர்ச்சு. ஸோ இது வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸு அப்படியே நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பெட்டியில் அடுக்கி நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஃப்ளாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் இருந்தாலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இதை கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதில் யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இல்லை, வரக்கூடிய அப்டேட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சைபர் ட்ரக், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரோட் ப்ராப்ஸே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ட்ரெயின் தண்டாவாலம் அப்புறம் இந்த ட்ரெயின் இன்ஜினில் வரக்கூடிய அப்டேட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னா V1 சைபர் ட்ரக், V1 ட்ரெயின் ப்ராப்ஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ, பாய் கைஸ்.